இங்க பாருங்கம்மா இன்ன இப்ப அடுத்த எழுத்துக்கு போலாமா நம்ம ஈ வரிசை எழுத்துக்கு போறோம் எந்த வரிசை எழுத்து ஈ வரிசை ஈ வரிசை எழுத்துக்கு என்ன துணை எழுத்து சொல்லிருந்தேன் விலங்கு ஈ வரிசை எழுத்துக்கு மேல் விலங்கு ஈ வரிசை எழுத்துக்கு சுழிமேல் விலங்கு பறந்த உயிர்மை எழுத்தான க அந்த எழுத்து மேல நம்ம என்ன போட்டுறோம் சுழிமேல் விலங்கு அப்படி போட்டா இந்த எழுத்து என்ன ஆயிடுது अदा இப்ப நம்ம கி எப்படி போட்டோம் கி எப்படி போட்டோம் கி ஞி அப்படி போட்டோம் இல்லையா எப்படி மேல் விலங்கு இப்படி வருது அது மாதிரி போட்டோம் இல்லையா கி ஞி அப்படி போட்டப்ப கி என்ன பண்ணுக்கு சுழி மேல் விலங்கு இப்படி இருக்குதால நாம இப்படி சுழிச்சு சுழிச்சு ஃபர்ஸ்ட் போட போறோம் ஓகேவா கி ஞி சி ஞி டி நி தி நி पी मी ई री ली वी री ली री नी ओके वा वांगा पाकला रेडी 1 2 3 स्टार्ट आ नी आ सी नी डी नी ती नी पी मी ई री ली वी री ली री नी वेरी गुड இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஆ வரிசை எழுத்துக்கு துணை எழுத்து இருக்கா இல்ல இல்ல அது எப்படி சொல்லணும் நம்ம என்ன ஸ்டெப் போடுறோம் நம்ம பரதநாட்டிய ஸ்டெப் ஆ வரிசை எழுத்துக்கு துணை எழுத்து ஆ வரிசை துணை எழுத்து துணை கால் அதுக்கு என்ன ஸ்டெப் போட போறோம் அப்படி போட போறோம் என்ன சரி ஈ வரிசை எழுத்துக்கு துணை எழுத்து என்ன சொல்லிருந்தேன் மேல் விலங்கு அதுக்கு என்ன ஸ்டெப் போட்டோம் मेल विलंग मारे फोटो அடுத்து ஈ வரிசை எழுத்து துணை எழுத்து சுழி மேல் விலங்கு அதுக்கு என்ன ஸ்டெப் போட்டோம் சுழிச்சி ஒரு பக்கம் தான் சுழிச்சி அப்படியே தல மேல சுழிச்சிருக்கலையா அதனால அப்படி தல மேல சுழிச்சிருக்கதால ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த துணை எழுத்துக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கங்கா சாவும் உயிர்மை எழுத்துக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா பயனுள்ள வகையில இருந்துச்சா ரொம்ப நன்றி